முதல் எழுத்து. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். மற்ற எழுத்துக்கள் தோன்றதுக்கும் இயங்குறதுக்கும் முதற் காரணமாக இந்த முதல் எழுத்து தான் இருக்குது. அதனால் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எதை எதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து எத்தனைனா 12, மெய் எழுத்து எத்தனைனா 18. இந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குறதுக்கும் முதற் காரணமாக இருக்குது, இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம். உயிருக்கு முதன்மையானது காற்று. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களில் நமக்கு ரொம்பவும் இன்றியமையாதது எதுன்னா காற்று தான். ஏன் தண்ணி கிடையாது அப்படின்னா, நம்ம தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நேரம் வேணால் தாகத்தோடு அப்படியே இருந்துடலாம், ஆனால் நம்மளால் சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. அதனால தாங்க உயிருக்கு முதன்மையானது எதுன்னா காற்று தான். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எப்படி எப்படி உயிரெழுத்து பிறக்குது? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த மாதிரியான எளிய செயல்பாடுகள்னால ஆ முதல் அவ்வு வரையில் இருக்கிற 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. எப்படி? வாயை திறத்தல். வாயை நீங்கள் திறந்து பாருங்க, ஆ அப்படின்னு திறக்க சொல்லுவாங்க. வாயை திறந்தோம்னா ஆ அப்படிமோ, இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஆ காட்டுங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா, பல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ஆ காட்டுங்க அப்படிம்பாங்க. அதான் வாயை திறத்தல்ல ஆ வெளிப்படுது. அப்போது உதடுகளை விரித்தல்னால ஈ, பல்ல காட்டுற பார்த்துருக்கீங்களா, ஈ வருது. அப்போது உதடுகளை குவித்தல்னா ஊ, சரிங்களா. இந்த மாதிரியான எளிய செயல்பாடுகள்னால ஆ முதல் அவ்வு வரை இருக்க 12 உயிரெழுத்துக்களும் பிறக்குது. எப்படி பிறக்குது? 12 உயிரெழுத்துக்களையும் ஒரு தடவை உச்சரிக்கிறோம் பாருங்க. அ ஆ, இ ஈ, உ ஏ, ஐ ஓ, ஔ. இதுதான் 12 உயிரெழுத்துக்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கட்டங்கட்டி ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களும் உங்களுக்குள்ளே ஒழித்து பாருங்களேன். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 5 குறுக்கி ஒழிக்கின்றன. எந்த 5 குறுக்கி ஒழிக்குது? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 குறுகி ஒழிக்குது. அடுத்தது 7 நீண்டு ஒழிக்கின்றன. எந்த 7 நீண்டு ஒழிக்குது? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 நீண்டு ஒழிக்குது. குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் எது எது? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 குறில் எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்கள் 12 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒழிக்கிற இந்த அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 நெடில் எழுத்துக்கள். அப்போது உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவுன்னு ஒன்று இருக்குது. இப்போது குறில் எழுத்துக்களை உச்சரித்து பாருங்களேன். ஆ உச்சரிச்சிட்டேன். இப்போ நெடில் ஆ உச்சரித்து பாருங்கள். ஆ, அப்போது கால அளவு நீண்டு ஒழிக்குது. எழுத்தை உச்சரிக்கிற எழுத்து எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு தான் குறில் நெடில் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். இப்போது ஆ இது குறில், ஆ அப்போது இது நெடில். அப்போது நம்ம உச்சரிக்கை எடுத்துக்கிற கால அளவை பொறுத்து தான் குறில் நெடில் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். இது தாங்க உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்னா உண்மைன்னு சொல்லுவாங்க. மெய் என்பது உடம்பு எனவும் பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதான் மெய் எழுத்துக்கள். மெய் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உடம்பு என பொருள்படும். இப்போ நீங்கள் ஒழிச்சு பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இற்று, இன்னு. இந்த 18 மெய் எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும், கசட தபர, ஞமன, ஏறாழ வழல, இதெல்லாம் வள்ளினம், மில்லினம், இடையினம். இப்போ வள்ளினம் எது எது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது வள்ளினம். மில்லினம் எது எது? இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இது மில்லினம். இடையினம் எது? இ, இரு, எள்ளு, இவ்வு, இள்ளு, இல்லு, இது இடையினம். இப்போது மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளோனா அரை மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அப்போது மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போது ஒழித்து பார்த்து உணர்வோம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒழித்து பாருங்களேன். இப்போது கசட தபர, இது வள்ளினம். இது எப்படி வந்து ஒழிக்குதுன்னு பாருங்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இந்த 6 வன்மையாக ஒழிக்குது. நீங்கள் ஒழிச்சு பாருங்கள், ரொம்பவும் வன்மையாக ஒழிக்கும்.
அடுத்தது மெல்லினம் ரொம்பவும் மென்மையாக ஒலிக்கும். எப்படின்னு பாருங்கள், இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இந்த ஆறும் மென்மையாக ஒலிக்குது, அப்போ இது மெல்லினம். அடுத்தது எறள வளல ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு, இந்த ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்குது, அப்போ இது இடையினம். நீங்களே ஒழிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை ஒழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தடவை உங்களுக்கே புரியும். வன்மையாக ஒழிக்கிறது வள்ளினம், மென்மையாக ஒழிக்கிறது மெல்லினம், இடையினம் பார்த்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கும், அதுக்கு பேர் தான் இடையினம். இதெல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க.